வணக்கம் நண்பர்கள், நான் உங்கள் ராஜன் பண்டிட். சிங்கப்பூரில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி லொக்கேஷன் வந்து இந்த வீடியோ இரவு நேரத்தில் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு அருமையான தலைப்பு. விஜய் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கார், தமிழக வெற்றி கழகம். நல்ல பெயர், 64 நம்பர் பேர். ஸோ இந்த 64 இந்த பெயரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அவர் பிறந்த தேதி 22 ஜூன் 1974. 4 காம்பினேஷனில் பிறக்கிறார். பிறந்த தேதி 22 4, 22 ஜூன் 1974, 22 6 1974 கூட்டினீங்கன்னா 31, அதுவும் 4. அப்போ 4 காம்பினேஷனில் பிறந்தவங்களுக்கு 1 நம்பருங்கிறது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான நம்பர். 2 7 கூட பேச்சாகும், ஆனால் 1 த பெஸ்ட். டார்கெட்டை ரீச் பண்ணது அடையணும், வெற்றி அடையணும், அதை நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அப்போது இது சரியான ஒரு பெயர், 64 நம்பர் பெயர். சரி, இந்த பெயர் வச்சுட்டாலே ஜெயிச்சிட முடியுமா, இதெல்லாம் என்னங்க நியூமாலஜி, இல்லை அப்படின்னு நான் சொல்லவே வரல. இப்போ நாளைக்கு 400 கட்சி ஆரம்பித்து இதே மாதிரி பேர் வச்சா ஜெயிச்ச முடியுமா? நான் முடியாது. இது வந்து மேட்ச் ஆகுதுங்கிறதோட நிறுத்திக்கிறோம். இந்த பெயர் ஒரு தன்மையான பெயர், இது ஒரு ஆயுதம் மாதிரி. ஒரு புத்திசாலியினுடைய கையில் இந்த ஆயுதம் இருந்துச்சுன்னா, ஒரு அதிர்ஷ்டசாலியுடைய கையில் இந்த ஆயுதம் இருந்துச்சுன்னா, அந்த போரில் அவருக்கு ஒரு வெற்றியோ அல்லது யுத்தத்தை நல்லா எடுத்துகிட்டு போகிறக்கான வாய்ப்போ அவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இது. அப்போது இவர் விஜய் சார் வந்து டைமெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்குறோம். இவர் வந்து இப்போ சுக்கர திசையில் ராகு புத்தியில் வர்ற 29 பிப்ரவரி அன்னைக்கு சனி யந்திரத்துக்கு வர்றார். சுக்கரதிசி ராகு புத்தி சனி யந்திரம் உங்களுக்கு 29 பிப்ரவரி வந்து இப்போ போயிட்டு இருக்கிறது. குரு யந்திரம் டெஃபினட்டாக குரு நல்லா இருக்கும், சந்திரமங்கல யோகம். இந்த காலகட்டத்தில் இந்த கட்சியை இவர் ஆரம்பிச்சிருக்காரு, அது நல்ல நாள், அருமையான நாள். சரி, இப்போ சுக்கரதிசி ராகு புத்திங்கிற சினிமாவுக்கு நல்லாயிருக்கும், பொழுதுபோக்கு நல்லாயிருக்கும், பயணங்களுக்கு நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லை, நான் நிறைய அரசியல்வாதிகளுக்கு சுக்கரதிசி ராகு புத்தியை பார்த்துருக்கேன். சுக்கரதிசியில் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருந்தவங்களை பார்த்துருக்கேன், அவங்க வாழ்ந்தவங்களை பார்த்துருக்கேன், அவங்க ஜெயித்ததை நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல், சரி இப்போ சுக்கரதிசி ராகு புத்தி போகுது, ஜாதகத்தில் சூரியன் வந்து 12 மறைஞ்சிருக்கான். முதல்ல என்ன சொல்கிறாங்க, சுக்கரதிசியே அரசியலுக்கு மேட்ச் ஆகாது அப்படிங்கிறாங்க. நம்ம மினிஸ்டர் முஸ்தாமி என்ன வந்து பெருக்கார் இல்லையா, ஹவுசிங் மினிஸ்டரியாகவும் டாஸ்மாக் மினிஸ்டரும், அவருடைய சுக்கரதிசி சுக்கரபுத்தியில் 1980 வந்து அவர் மந்திரி ஆகிறார். தொடர்ந்து ஒரு 8 அவர் வந்து அந்த காலகட்டத்தில் சுக்கரதிசிலே மந்திரியாக தொடர்றார். அப்போ அவருக்கு வந்து சுக்கரதிசில மந்திரியாகி ஒரு 8 மந்திரியாக இருந்திருக்க முடியுதுனா, இது மாதிரி நிறைய பேர்களை என்னால் சொல்ல முடியும். ஸோ அற்புதமாக பல நபர்கள், ஏன்னா லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி கூட கேது. ஒரு லாபஸ்தானத்தை தன் அந்த அந்த கிரகம் ஆட்சி அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே கேள்வியே இல்லை. இந்த பாதகாதிபதிங்கிற வார்த்தையை தவறாக பயன்படுத்துகிறாங்க. பாதகாதிபதி தன் சொந்த வீட்டில் ஆட்சின்னா அது பெயர் விபரீத ராஜ்யம். சரி, பாதகாதிபதி தன் சொந்த வீட்டில் ஆட்சிங்கிற வந்து அது நல்லது இல்லை அப்படின்னா, இவரால் ஒரு மாதத்துக்கு 27 சம்பாதிக்க முடியாது. அதாவது லாபஸ்தானது சுக்கரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சிங்கிறது பொய், அது எந்த நல்ல பலனையும் தராது அப்படின்னா, இவர் சினிமா துறையிலையோ ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலேயோ உத்தியோகத்துக்கு போய் ஒரு மாதத்திற்கு 25,000 கூட சம்பாதிக்க முடியாது. அப்போ பாதகாதிபதி சுக்கரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி. லாபஸ்தானாக தன் சொந்த வீட்டில் ஆட்சி, அதனால தான் அவர் தமிழில் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இந்தியாவிலேயே பேசப்படக்கூடிய அற்புதமான ஒரு சினிமா நடிகராக இருக்கார். உலகம் முழுவதும் உள்ள பல ஜனங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்குது, குறிப்பாக தமிழ் இனத்திற்கு தெரிஞ்சிருக்குது, இந்தியர்களுக்கு முழுமையாக அவர் தெரிஞ்சிருக்கு. புகழோட பெருமையோட வெற்றியோட இதற்கெல்லாம் காரணம் லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி. அது எப்படின்னு கேட்டினாங்க, சுக்கரன் தான் சினிமா துறை, சுக்கரன் தான் அழகு, சுக்கரன் தான் கவர்ச்சி, சுக்கரன் தான் வசதி, சுக்கரன் தான் உடல்நலம். நீங்கள் பாருங்கள், அழகு, உடல்நலம், கவர்ச்சி, சினிமா துறை பீயிங் நம்பர் 1, இது எல்லாமே இந்த சுக்கரன் வந்து அவருக்கு கொடுத்தது. சுக்கர திசையில் இப்போ வந்து அவர் இருக்கிறது ராகு புத்தி, இன்னும் 11 இருக்குது கிட்டத்தட்ட. அப்போ 9 வாழ்ந்திருக்கார். இந்த கடந்த 9 எத்தனை நல்ல ஹிட் படம் கொடுத்துருக்கான்னு யோசிப்பார். அப்போ சுக்கரதிசை இந்த 9 நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கார். அப்போ இனிமேலும் தொடரக்கூடிய வாழ்க்கை நன்றாக இருக்குங்கிறதுக்கு அந்த திசையை பொறுத்த வரைக்கும் கவலையே இல்லை. இப்போ ராகு 5 உச்சம். 5 பெயர் புகழ் மரியாதை பரம்பரை விருத்தி. இவருக்கு குழந்தைகள் இருக்குது. பெயர் புகழ் மரியாதை எக்ஸ்ட்ரீம் கிரேட்டாக இருக்குது, ஏன்னா எல்லாத்துக்கும் இவர் தெரிஞ்சிருக்குது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, விஜய் சார் ஒருத்தர் தான். நீங்கள் டப்பிங் படத்தில், அதாவது வேறு மொழி படங்களில் போய் அதில் வந்து இவர் டப்பிங் கொடுத்த மாதிரியோ அல்லது இவர் வேறு மொழி படங்களே நடிக்கவே இல்லை. நீங்கள் ஹிந்தியில் டைரெக்டாக அவர் நடிக்கவே இல்லை, தெலுங்கில் டைரெக்டாக அவர் நடிக்கவே இல்லை, தமிழை மட்டுமே எடுத்துகிட்டு போகிறார். ஏதோ ஒரு வகையில் ஒரு தனித்துவமான மனிதராக இன்றைய வரைக்கும் தொடர்ந்ததுக்கு இந்த லாபஸ்தானத்து சுக்கரன் ஆட்சிங்கிறது ஒரு காரணம்.
அப்போது இந்த லாபஸ்தான சுக்கரன் ஆட்சியை பற்றி எந்த கேள்வியும் இல்லை. ஐந்தாவில் ராகு உச்சமாக இருக்கிறதுனால பெயர்ப்புகள் மரியாதையில் கிரேட்டாக இருக்குங்கிறதுங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அப்போ இந்த சுக்கரதிசை ராகு புத்தி இவரை வெற்றியடைய செய்து ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிற எந்த டவுட்டுமே இல்லை. அடுத்து சுக்கரதிசி ராகு புத்தி. சுக்கரன்னா என்ன? திசை. திசைனா என்ன? தலைவிதி, ஆண்டவன் ஆசீர்வாதம், இயற்கை, நம்மளை அறியாமல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அப்போ சுக்கர திசைங்கிறது அவருடைய தலைவிதி, இயற்கை, ஆண்டவன் ஆசீர்வாதம், நம்மளை அறியாமல் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அதிர்ஷ்டம், இதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் 11 வருடங்களுக்கு கடந்த 9 வருடமா. அப்போ தலைவிதி நல்லா இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது, கடவுள் ஆசீர்வாதம் இருக்குது, நல்லா தொடர்ந்து எடுத்துகிட்டு போக முடியும் சுக்கர திசையில். இப்போ ராகு புத்தி, பெயர்ப்புகள் மரியாதை ஸ்தானத்தில் ராகு புத்தி. புத்தினா உடம்பு மனசு. அப்போ இவருடைய உடம்பு மனசும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவர் நடனமானதை பார்க்குறோம், எவ்வளோ குயிக்காக ஆக்ட் பண்ணுறாருங்க பார்க்குறோம். அப்போ அவருடைய உடல் உறுதி, அந்த அழகு, அந்த பெயர் புகழுக்கு அதிபதி அந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கிற ராகு உச்சம்ங்கிறது. ஏன்னா ராகுன்னா ஃபிசிக்கல், கேதுனா மைண்டு. அப்போ ராகு நல்லா இருக்கிறது தான் ஃபிசிக்கலாக எக்ஸலண்ட்டாக இருக்கார். அவர் வந்து ஜனங்களை கவர்றார். அப்போ ராகு உச்சம்ங்கிறது ஃபைன். அப்போ டெஃபினட்டாக பெயர்ப்புகள் மரியாதையோட இந்த உடம்பு மனசு அருமையாக இருக்குன்னு அர்த்தம். இந்த உடம்பு எதை ஆசைப்படுதோ அதை அடைய நடத்தும். அப்போ இவர் ஏதோ ஒரு வகையை ஆசைப்பட்டு தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. சினிமாவை விட்டு வெளியில் வர்றார். கடைசிக்கு தற்காலிகமாவது இப்போ வெளியில் வந்திருக்கார். அடுத்து ரெண்டு பிளாட்ஃபார்ம், சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் போது பாலிடிக்ஸ் பிளாட்ஃபார்ம்னு இவர் இனிமேல் நகர போகிறாருங்கிறது உறுதியாக தெரியுது. அப்போ டெஃபினட்டாக சுக்கரதிசை ராகுபத்தியில் குரு அந்த இடத்துல இவர் எடுத்த முடிவில் தவறில. இப்போ 29 பிப்ரவரியில் சனி அந்தரம் ஆரம்பிக்க போகுது. இந்த சனி யந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 29 பிப்ரவரியில் ஆரம்பித்து உங்களுக்கு 20 ஆகஸ்ட் வரைக்கும் சனியும் புதனும் 12 வீட்டில், சூரியன் புதன் சனி சேர்க்கை, விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி, அப்படின்னா வாழ்க்கை விரயமாயிரும். இந்த சூரியன் அரசாங்ககாரகன், சனி பொதுஜனகாரகன், புதன் அறிவு கதிபதி, அப்படின்னா இவருக்கு அரசாங்கம் பெரிய விருத்தி இல்லை, இவருடைய புத்திசாலித்தனம் ஜெயிக்காது, பொதுஜனத்தை கவர முடியாதுன்னு ஒரு சில ஜோதிடர்கள் சொன்னதை நான் பார்த்தேன். அப்படி அல்ல நண்பர்களே. இப்போ முத்துசாமி அண்ணனுக்கு இதே 12 வீட்டில் துலா லக்னத்துக்கு 12 வீட்டில் சூரியன் புதன் கேது. அவர் படித்தவர், புத்திசாலி, அறிவாளி, அரசாங்கத்தில் 16 வருடமாக மந்திரியாக இருக்கார். எம்ஜிஆர் காலத்தில் 8 வருஷம், ஜெயலலிதா எம்ஜிஆர் 1982-1988, எம்ஜிஆர் காலகட்டத்தில் சார் ஜெயலலிதா காலகட்டத்தில் 1992-1996 ஹெல்த் மினிஸ்டர், எம்ஜிஆர் காலத்தில் டிரான்ஸ்பர் மினிஸ்டர், இப்போ டாஸ்மாக் கம் உங்களுக்கு இப்போ ஹவுசிங் மினிஸ்டர். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி 3 வருஷம் முடிஞ்சிருச்சு 2021. அப்போ 16 வருடங்கள் 12 வீட்டு இருக்கிற சூரியன் எப்படியோ வரை மந்திரியாக வச்சுருந்தான். அப்போ இவருக்கு 12 வீட்டு இருக்கிற சூரியன் ஏன் ஒரு மந்திரியாக ஆக்க மாட்டான், பெரிய ஆளாக ஆக்க மாட்டான்னு யோசிச்சு பார்த்துக்குங்க. அடுத்தது, இந்த ஜாதகத்துக்கு புதனும் சனியும் கெட்டவங்க. கெட்டவங்க 12 வீட்டும் மறைஞ்சிட்டாங்க. அப்போ கெட்டவங்க கெட்டுட்டா கிட்டும் ராஜ்யம் தானே. அது மட்டும் இல்லாமல் சனி கெட்டிருக்கான்னா பொதுஜன மரியாதை இவருக்கு எப்படி கிடைக்கும், இவ்வளோ ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க? இப்போ நிறைய ரசிகர்கள் இருக்காங்கனாலே சனி நல்லா இருக்கான்னு அர்த்தம். சனின்னா வேறு ஜாதி, மதம், மொழி எல்லாமே சனி. நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டேன், இப்போ சைக்கிளில் போகிறாரே அவர் சனி, இந்த காரில் போனவங்க சனி, இந்த ரோட்டில் நடமாடுறவங்களாம் சனி. ஏன்னா அவங்களெல்லாம் எனக்கு தெரியாது, யாராரோ சனி. அப்போ இவர் யாராரோ இவர் புகழ்கிறாங்க, யாராரோ இவர் படத்தை பார்க்குறாங்க, யாராரோ இவர் ரசிக்கிறாங்கன்னா இந்த சனி நல்லா இருக்கிறதுனால தான். அப்போ 29 பிப்ரவரிக்கு பிறகு இந்த சனி அந்தரம் நல்லா இருக்குது, அது கூட சேர்ந்த புதனந்திரமும் நன்றாக இருக்குது. அப்போ சனியந்திரம் ஆகஸ்ட் 20 வரைக்கும் நல்லா இருக்குது. புதனந்திரம் பார்த்தினாங்க உங்களுக்கு ஆகஸ்ட் 20 22 ஜனவரி வரைக்கும் நல்லா இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், புதனும் சனியும் சேர்ந்து சூரியனோடு இருக்கிறதுனால இது விபரீத ராஜயோகம். இந்த 29 பிப்ரவரிலிருந்து அடுத்த வருஷம் 22 ஜனவரி கிட்டத்தட்ட 11 மாதங்கள் இவர் நல்ல நேரத்தில் இருக்கார். அப்போ நினைச்சது அடைஞ்சிடறாரு, பொதுஜன மரியாதை கிடைக்குது, அந்த துல்லியமான ஒரு வாழ்க்கை பயணத்தை இவனால் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ டெஃபினட்டாக அந்த சனி யந்திரம், புதன் யந்திரம், அதுவாக ராகுக்கு சனி க்ளோஸ் ஃப்ரெண்டு, சுக்கரேஷ் ராகு புத்தி, சனி யந்திரம், புதன் வந்து சனியோடு இருக்கிறனால ராகுனுடைய புத்திக்கு அந்த புதன் கோஆப்ரேட் பண்ணிடுறார். இதன் பிறகு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற கேது அந்தரம், அந்த கேது அந்தரம் நடக்கிறது பார்த்தனாங்க உங்களுக்கு வந்து அந்த 22 ஜனவரி டு 27 மார்ச், இது இப்படியே தொடர்ந்து அடுத்த 2026 ஏப்ரல் வரைக்கும். ஏன்னா கேது லாபஸ்தானத்தில் நல்லா இருக்கான், சுக்கரன் லாபஸ்தானத்தில் நல்லா இருக்கிறான், சூரியன் 12 வீட்டில் நல்லா இருக்கான், சந்திரன் செவ்வாய் லக்னத்தில் சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் நன்றாக இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ராகுபுத்தி 2026 ஏப்ரல் வரைக்கும் நல்லா இருக்கும். அப்போ 2026 ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு வந்து ராகு உச்சம் அவருடைய ஐந்தாம் வீட்டில் அப்படின்னா,
அப்போ டெஃபினட்டாக ராகு உச்சம் பெற்ற ராகு வந்து 2026 ஏப்ரலுக்கு நல்லா எடுத்துகிட்டு போகிறான். அதன் பிறகு அவருக்கு குருபத்தி 2026 ஏப்ரல்லேருந்து ஒரு 32 மாதங்களுக்கு, அதாவது 2028 டிசம்பர் எண்டு வரைக்கும் சுக்கரேசு குருபத்தி. அப்போ இந்த எலெக்ஷன் நடக்கிற காலம் தொடர்ந்து மறுபடியும் 2.5 வருடங்களுக்கு குரு வந்து குருமங்கல யோகத்திலிருந்து புத்தி நடத்த போகிறான். குரு வந்து சனி வீட்டில் இருக்கிறான், சனி விபரீத ராஜ்யத்தில் இருக்கிறான், குரு குரு நட்சத்திரத்தில் இருக்கிறான். கண்டிப்பாக 2026 ஏப்ரலுக்கு பிறகு இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம், 32 மாதங்களுக்கு. அதன் பிறகு நான் உங்களுக்கு சொன்னேன், சனி நல்லா இருக்கான், சனியந்தர் நல்லா இருக்குது, புதன் நல்லா இருக்கான், புதனந்தர் நல்லா இருக்குதுன்னு. இப்போ சனி புத்தியும் புதன் புத்தியும் 2028 டிசம்பருக்கு பிறகு 6 வருடங்களுக்கு வரப்போகுது. அப்போ 2034 டிசம்பர் வரைக்கும் போயிடுது. அதன் பிறகு 2035 வருடத்தில் நம்மளுக்கு கேது புத்தி உங்களுக்கு இருக்கும். அப்போ சுக்கரதிசி முடியாது 2036 பிப்ரவரி. அப்போ இந்த பிப்ரவரியிலேருந்து கிட்டத்தட்ட இந்த ஜாதகம் 12 வருடங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்கும். அப்போ அரசியலை படுதோல் அடைஞ்சிருவார், அரசியலை துடைத்து வீசி எறியப்பட்டுருவார். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறேன் பாருங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்கிறேன், சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறான். சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிற தப்புன்னா அவரால் 25,000 கூட மாதத்துக்கு சம்பாதிக்க முடியாது. ஆனால் இவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, புகழோட்டு இருக்காரு, அழகாக இருக்காரு, மரியாதை இருக்காருனா அந்த சுக்கர திசை நன்றாக இருக்குது. ராகு நல்லா இருக்கான், 5 வீட்டில் உச்சம், அப்புறம் குரு சனி புதன் கேது எல்லாமே நல்லா இருக்கானா, இந்த சுக்கர திசை 12 வருஷத்துக்கு நல்லா இருக்காங்கன்னு டவுட்டே இல்லை. அடுத்தது 12 வீட்டுக்கு சூரியன் புதன் சனி பேச மாட்டான்னு ஒரு அஸ்ட்ராலஜர் வீடியோ பார்த்தது பார்த்தேன். முத்துசாமியோட ஜாதகத்தில் 12 வீட்டில் சூரியன் புதன் கேது, அவர் வந்து இந்த புதன் புத்தியில் அவருடைய ஜாதகத்தில் செவ்வாதிசி புதன் புத்தி வரவோடு பதவி உயர்வு அடைகிறார். அப்போ அது எப்படி சாத்தியமாச்சு? அவருக்கு எப்படி 12 மீட்டருக்கு சூரியன் 18 வருடங்களுக்கு அவருக்கு மந்திரி பதவியை தர்றான்? அப்போ கண்டிப்பாக இந்த சூரியன் நல்லவனானா? ஆமாம், நல்லவன். ஏன் நல்லவன் நீங்கள் கேட்டீங்கன்னாங்க, ராசி சாட்டில் தனகுடும்பாதிபதி சூரியன் 12 மீட்டர் புதன் சனியோட சேர்ந்திருக்கும் பொழுது அது விபரீத ராஜயோகம். காரணம் குரு பார்வை. குரு வந்து வக்கரமாகலை, குரு குரு நட்சத்திரத்தில் இருக்கிறான். அவன் எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டுக்கு அதிபதி சனியவே பார்க்கிறான், இது விபரீத ராஜயோகம். அங்கே இருக்கிற சூரியனையும் பார்க்கறான், விபரீத ராஜயோகம். அப்படின்னா அந்த அந்த 3 கிரகங்கள் நன்றாக இருக்கிறான்னு அர்த்தம். நவாம்சத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறான். அப்போ அரசாங்க பதவி அடைகிறதுக்கோ அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கோ அரசாங்கவாதியை மாறுறதுலையோ இந்த ஜாதகத்தில் எந்த தடையுமே இல்லை. சரி, இன்னொரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ ஜெயலலிதா ஜாதகம் இருக்குது. சரி, அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வந்துடுறேன். எடப்பாடி பழனிசாமி ஐயா ஜாதகம் இருக்குது. அவர் வந்து சிஎம்மா 4.5 வருஷம் வாழ்ந்திருக்கார். அதே மாதிரி ஓபிஎஸ் சாருடைய ஜாதகம் இருக்குது. அவர் கிட்டத்தட்ட 2-3 முறை வந்து 6-6 மாதங்களாக சிஎம்மா இருந்திருக்கார். இந்த ரெண்டு பேர்த்துடைய ஜாதகத்தோட விஜய் சாருடைய ஜாதகம் ராயலர். அப்போ அவங்களால 4 வருடமோ அல்லது சில வருடங்களோ சிஎம்மா இருக்க முடிஞ்சதுன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சால் இந்த ஜாதகம் சிஎம்மாருக்கான வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே சொல்ல முடியாது. அப்போ இந்த ஜாதகம் டெஃபினட்டாக ராயலான ஜாதகம். சரி, இப்போ வெறும் ஜாதகத்தில் இருக்குது, தலைவிதியில் இருக்குது அடைஞ்ச முடியுமா அப்படின்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் ஒரு அடைந்து விடுவார் அப்படின்னு தான் எனக்கு 100% தோணுது. நீங்கள் வந்து எம்ஜிஆர் பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ ஜெயலலிதம்மா வந்துங்க எல்லா மினிஸ்டரையும் தன் கையில் வச்சுக்கிட்டு மொத்த மந்திரி சபையவே அவர் நடத்தினாங்க, ஜெயலலிதம்மா நடத்தினாங்க. கலைஞர் பொறுத்த வரைக்கும் எல்லா மந்திரிகளுக்கும் சுதந்திரத்தை கொடுத்துட்டு இவரும் மந்திரி சபையை நடத்திட்டு இருந்தார். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா, தளபதி ஐயா வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து எல்லா மந்திரிகளுக்கும் ஓரளவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு நல்ல மந்திரி சபையை நடத்திட்டு இருக்கார். ஆனால் எம்ஜிஆரை பற்றி ஒரு நல்ல ஒரு தகவல் சொல்ல பாருங்களேன், எனக்கு ஜெயலலிதாம்மா எங்கிட்ட சொன்ன ஒரு தகவல். அதாவது ஒரு முறை வந்து அவர் முதலமைச்சராக இருக்கிற போது இவங்க பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க, ராமபுரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆர் பார்க்கறதுக்காக போகிறாங்க. எம்ஜிஆர் வந்து மொட்டை மாடியில் ஒரு டென்ட் மாதிரி இருக்கிற இடத்துல அவர் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிட்ருக்கார். கூட வந்து சினிமா நடிகர்கள் நடிகர்கள் இந்த நம்பியார் சார், நாகேஷ் சார், மேபி சச்சு மேடம்லாம் இருந்திருக்கலாம். இப்போ கூட அதில் யாராச்சும் சமயம் இருக்கலாம், உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பல நடிகர் நடிகைகளெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு இவர் கையால் பிரியாணி பண்ணி போடுறார். சிட்டிங் சிஎம் மொட்டை மாடியில் பிரியாணி பண்ணுறார். அப்போ அம்மா கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னு, நீங்கள் சிஎம் இல்லையான்ட்டு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, மிக நல்ல அசம்பிளியை நான் வச்சுருக்கேன், நல்ல துருதுருன்னு வேலை செய்கிற மந்திரிகள், இளைஞர்களும் மந்திரியாக இருக்காங்க. அப்போ வந்து பண்டூட்டி ராமச்சந்திரன் எக்ஸ்பீரியன்ஸ் மினிஸ்டர், அதே முஸ்ஸாம் என்ன இளைஞர், திருநாவுக்கரசு இளைஞர். அது மாதிரி அன்னைக்கு வந்து எஸ்டி சோமசுந்தர் வந்து ஒரு நல்ல வயதில் உள்ளவர். ஸோ இந்த மாதிரி நல்ல மிக்சர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யங் டீம் அது வந்து மந்திரி சபையை நடத்திட்டு இருக்காங்க.
என்னுடைய அதிகாரிகள் நல்லவங்களாக இருக்காங்க, அதனால் அரசாங்கம் தானாக அருமையாக நடக்குது, நான் அவங்கள கரெக்டாக கைடு பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு வேலை பலு கம்மின்னு சொன்னாராம். இப்போ எனக்கு என்ன மனசுக்குள்ள தோணுதுன்னா, நம்ம விஜய் சார் ஒரு வேலை நல்ல நண்பர்களோடு இருந்து நல்ல கட்சிக்காரர்களை கரெக்டாக உருவாக்கி நல்ல டீமை கிரியேட் பண்ணி அப்படியே வந்தார்னா அவரால் கண்டிப்பாக நல்ல அரசியலை செய்ய முடியும். ஏன்னா அவர் மாதிரியே ஜாதக அமைப்புள்ள ஒருத்தர் வந்து 10-20 வருஷம் மந்திரியாக இருக்க முடியுது, அவரோட ஜாதகத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிற ஒருத்தர் வந்து 4.5 வருஷம் சிஎம்மாக இருக்க முடியுதுன்னா கண்டிப்பாக இவருடைய அந்த ஜாதக வீச்சு ரொம்ப பலமாக இருக்கு. எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஜாதக யோகம் உள்ளவர். இப்போ உதயநிதி தம்பி இருக்கார், சிஎம் சார் இருக்கார், தளபதி சார் இருக்கார், நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்கார். இப்போ இவங்க ஜாதகம் டிஎம்கேங்கிற அந்த கட்சி அமைப்பு பார்த்தனாலே ஜெய் ஜாண்டிக்காக இருக்குது. ஒரு கட்டத்தில் எனக்கு தோணுது ஜோதி பாசு மாதிரி தொடர்ந்து சிஎம்மாகவே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் உள்ள ஜாதகம் தான் நம்மளுக்கு வந்து நம்ம உதயநிதி சாருடைய ஜாதகம். ஆனால் அதே டைமில் இவருடைய ஜாதகம் விஜய் சாருடைய ஜாதகம் எக்ஸலண்ட்டாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, இவர் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எம்ஜிஆர் வந்து 1952 காங்கிரஸ் வந்தார், அப்புறம் டிஎம்கேக்கு மாறினார், தொடர்ந்து அரசியல் அனுபவம் வந்து அவருக்கு ஒரு 20 வருஷத்துக்கு இருந்தது, தெரு தெருவாக பேசியிருக்கார், பாலிடிக்ஸ் பேசியிருக்காரு, டிஎம்கேடைய பல மேடைகளை கலந்திருக்காரு, அவர் வந்து அவருக்கு அரசாங்கமும் தெரியும் அரசியலும் தெரியும், ஒரு பெரிய ஞானி அரசியலில், அதனால 71 கட்சி ஆரம்பித்தார், 77 வந்து அவர் சிஎம் ஆனார், டேக்கிங் டைம், அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ ஆச்சு, அதனால் விஜய் வந்து இப்போ கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு, அதனால் அவரால் ஒன்றும் சாதிக்க முடியாது, அவருக்கு அரசியலே தெரியாதுன்னு. முதல்ல என்னுடைய சுய விளக்கத்தை ஒன்று சொல்கிறேன், அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜனங்களுக்கு நல்லது செய்யலாங்கிற மனசு இருந்தால் போதும். ஜனங்க காசை திருடக்கூடாது, அரசாங்க காசை சொத்தை திருடக்கூடாதுங்கிற நல்ல மனசு வேணும், ஜனங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற மனசு வேணும், அதிர்ஷ்டமும் நல்ல டீமும் வேணும், இது இருந்தால் போதும் அதை அடைஞ்சிடலாம். என்டி ராமராவ் 1980 நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்த 3-4 மாதத்தில் எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சு சிஎம் ஆனார். நீங்கள் வேணால் பழைய ஹிஸ்டரிக்கெலாம் போய் பாருங்கள், என்ன அரசியல் அனுபவம் அவர்கிட்ட இருந்துச்சு, அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதெல்லாம் அவர் சிஎம் ஆகிட்டார். அதே தான் நான் இப்போ சொல்கிறேன், இந்த ஜாதகத்தில் யோகம் இருக்குது, இவர் கரெக்டாக முயற்சித்தாள்னா மிகப்பெரிய ஒரு ஃபைட்டை டிஎம்கே கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கட்சி அமைப்பு இல்லைங்கிறாங்க, எம்ஜிஆர் வந்து ஒரு காலகட்டத்தில் ஜஸ்ட்டு மன்றங்களை ஏடிஎம்கேவாக மாற்றிக்கிட்டார், அதே மாதிரி இவருடைய மன்றங்களை கரெக்டாக ஒரு அரசியல் கட்சியாக ஒரு மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில், அமைப்பாக மாற்றும் பட்சத்தில் கண்டிப்பாக இதனால் எடுத்துகிட்டு போக முடியும். சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப அன்பானவங்களாக இருக்கணும், கனிவானவங்களாக இருக்கணும். உதாரணத்துக்கு யாராச்சும் ஒரு கட்சிக்காரனை பார்த்தானா தன் பையனாட்டு பார்க்கணும், தன் தம்பியாட்டை பார்க்கணும். இப்போ நான் வந்து இளமையில் காலேஜில் படிக்கிற பொழுது நான் வந்து எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கிற போது அவரை பார்க்கறக்கு ஒரு சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, கூட்டத்தோட கூட்டமாக. அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னா, நீங்களாம் படிக்கிற பசங்க, நீங்களாம் போய் படிக்கிற வேலையை பாருங்கள், தேவையில்லாமல் சென்னைக்கு வராதிங்க, எல்லாம் நல்லா போய் படிங்க, ஃப்யூச்சர் நீங்களாம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அக்கறையாக 2 பேர் ஹக் பண்ணி சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி ராமபுரம் தோட்டத்தில் சொன்னார். நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம். அப்போ சிட்டிங் சிஎம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறார், அன்பு செலுத்துகிறார், அங்கே இருக்கிற பிஏ அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு அவ்வளோ அன்பாக பாசமாக எங்களை அங்கேருந்து அழைச்சி கொடுத்தார். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ அந்த மாதிரி கனிவான ஒரு முகத்தை வந்து விஜய் சார் அவருடைய முகத்தையும் அவருடைய ஊழியர்களும் காட்டணும். அப்படி காட்டும் பட்சத்தில் இது வந்து உண்மையாலுமே ஒரு ஸ்ட்ராங் வைப்ரேஷன் தரக்கூடிய ஜாதகம் தான், எளிதாக அந்த இலக்கை அடைஞ்சிட முடியும். அதுக்கு இவர் அரசியலுக்கு புதுசு, அரசியல் ஞானம் இல்லை, ஒருவேளை அரசியலை திருடுறதுக்கு வேணால் ஞானம் இருக்கலாம், ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுக்கு ஞானம் தேவையில்லை, அதிர்ஷ்டமும் கையில் பணமும் இருந்துச்சுன்னா அதிகாரம் இருந்துன்னா எல்லாத்துக்கும் உதவி செய்யலாம். இதில் என்ன அரசியல் ஞானம் எனக்கு அது புரியல, ஆனால் ஜாதகத்தில் அந்த அதிர்ஷ்டம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ஜாதகத்தில் சுக்கரதிசை இன்னொரு 12 வருஷத்துக்கு இருக்குது, சூரிய திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், சூரியன் 12 வீட்டில் விபரீய ராஜயோகம், சந்திரன் செவ்வாய் லக்னத்தில் 17 வருஷங்களுக்கு சந்திரமங்கல யோகம், அப்போ 6+17 23 வருடங்கள், சுக்கரதிசை ஸ்டில் 12 வருஷம், அடுத்த 35 வருஷத்துக்கு இந்த ஜாதகம் எக்ஸலண்ட். அப்போ வந்து விஜய் சார் வெர்சஸ் உதயநிதி, அப்போ ஒரு அருமையான போட்டி உருவாகுது, அது வந்து ரொம்ப ஆரோக்கியம் தானே. ஒரு சில டிஎம்கே ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் பண்ணுறாங்க, ஜனங்களுக்கு நல்லது செய்கிறாங்க, இந்த பக்கம் விஜய் சார் ஒரு ஆரோக்கியமாக அதை பண்ணிட்டோம், எனக்குலாம் அப்படி ஒரு மாறுதல் ஏற்படுறதுக்கு இந்த ஜாதகத்தில் யோகம் இருக்குது. எனக்கு ஜாதகத்தில் யோகம் இருக்குது ஆனால் நான் பயன்படுத்திக்க மாட்டேங்கிற முடிவே ஒருவேளை விஜய் சார் எடுத்தாலும், அவரோடு இருக்கக்கூடிய நண்பர்களோ அவருடைய அசோசியேட்ஸோ பிஏஓ ஃப்ரெண்ட்ஸோ எடுத்தாங்கன்னா தான் தப்பு.
அவங்கெல்லாம் அன்பாக இருந்து பாஷை வந்து தமிழாக இருக்கக்கூடாது. நம்ம பேசுகிற பாஷை தமிழாகவும் ஆங்கிலமாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பேசுகிற பாஷையை அன்பாகவும் உண்மையாகவும் இருக்கணும். நம்ம அன்பாக பேசுகிறோம், நம்ம உண்மையாக பேசுகிறோம். மயங்கி விழுந்துருவாங்க. ஏற்கனவே விஜய் சாருக்கு எல்லாரும் மயங்கி விழுந்திருக்காங்க. இது இன்னும் அந்த மயக்கத்தை எடுத்துகிட்டு போயிடும். எம்ஜிஆருக்கு எல்லாரும் மயங்கின மாதிரி, என்டி ராமாவுக்கு எல்லாரும் மயங்கின மாதிரி அப்படி எடுத்துகிட்டு போகணும். இந்த ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணணும், விஜயுடைய ரசிகர்கள் என்ன செய்யணும், எல்லோருமே நாலு பேர்த்தில் ஒருத்தராது. இப்போ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு கோடி ஃபேன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு கோடி ஃபேன்ஸில் ஒரு 50 லட்சம் பேராது, ஒரு 25 லட்சம் பேராது. தினசரி காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்ன ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவர் நல்லா இருக்கணும், அவர் ஜெயிக்கணும், அவர் பதவிக்கு வரணும், அவர் இந்த ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு டஃப் ஃபைட்டை வந்து டிஎம்கேக்கு தரணும். ஸோ இந்த தமிழக அரசாங்கத்தினுடைய அந்த அரசியல் அமைப்பு வந்து நல்ல உறுதியாகவும் அழகாகவும் மாறணும் அப்படின்னு மட்டும் சாமி கும்பிட்டுட்டாங்கன்னா, அது கோயிலில் போய் சாமி விட்டாலும் சரி, வீட்லேயே பூஜை ரூம சாமி விட்டாலும் சரி, அதேமாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னால் அதேமாதிரி சாமி விட்டாலும் சரி, அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது வாரத்திற்கு ஒரு முறை இந்த 25 லட்சம் பேரும் ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற பிள்ளையாரை, சிவனையும் பிள்ளையாரையும் வணங்கணும். எங்கள் விஜய் சார் ஜெயிக்கணும், அவர் நல்லா வரணும், அவர் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், அவர் முகத்தை நாங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டும். அவர் ஒரு லைவ் பொலிட்டிஷியனாக மாறி மிகப்பெரிய அதிகார வட்டத்தில் அவர் வரும் பொழுது இந்த மன ஜனங்களுக்கு பயன்படுவார். இறைவா ஜாதகத்தில் அந்த அதிர்ஷ்டம் இருக்குது, ஆண்டவா அந்த ஆசீர்வாதத்தை நீ அவர் கொடுத்துருக்குற, அதனால் அவர் பதவிக்கு வர யோகத்தை நீ நடைபெறுத்தி கொடு அப்படின்னு வேண்டிக்கிறோம். அப்போ எல்லாருமே வேண்டிக்குங்க அவர் நல்லா வருட்டுன்னு. அப்போ வேண்டும் பட்சத்தில் கண்டிப்பாக இறைவனும் துணை இருப்பார், கண்டிப்பாக துணை இருப்பார். அப்போ ஒரு அருமையான ஆரோக்கியமான அரசியலமைப்பு இந்த தமிழ்நாட்டில் உருவாங்க. எனக்கு தோணுது டிஎம்கே வெர்சஸ் உங்களுக்கு டிவிக்கேன்னு ஆயிரும். டிஎம்கேன்னா 10,000 பேர், டிவிக்கேன்னா 12,000 பேர். அப்போ 10,000 பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 1949 உங்களை கட்சி ஆரம்பித்து வந்து இன்னைக்கு வரைக்கும் பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராடனே போகிறாங்க. அப்போ 75 வருடமாக டிஎம்கே நல்லா போகுது, அந்த கட்சியினுடைய வேல்யூ நல்லா இருக்குது. இது வந்து டிவிகே 12,000 பேர். இவர் ஜாதகத்தில் குருமங்கல யோகம் இருக்குது. இவருடைய நாலு காம்பினேஷன் 1-ஆம் நம்பரில் பேர் வச்சாச்சு. அதுதான் வந்து உங்களுக்கு தமிழக முன்னேற்ற கழகம், சாரி தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழக வெற்றி கழகமும் விஜயமும் 1-ஆம் நம்பர் பேர். அப்போ இந்த 2 1-ஆம் நம்பர் பெயருக்கும் இந்த டிவிகேங்கிற 12-ஆம் நம்பர் 3-ஆம் நம்பர் பேர் பியூட்டிஃபுல் மேட்ச். அப்போ இந்த கட்சியும் விஜய்சாருடைய பெயரும் மேட்சாகுது, அதே மாதிரி கட்சியும் அவருடைய பிறந்த தேதியும் மேட்சாகுது. ஸோ இது ஒரு எக்ஸலண்ட் ஃப்ளோ, கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அடுத்த எலெக்ஷன் நல்ல டஃப் ஃபைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, ஒரு ஜிக்ஜாக் இருக்கும், ஒரு டயர்னஸ் இருக்கும், தேவையில்லாத விஷயங்கள் வரலாம். இப்போ பாருங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த இக்கு போடலை அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஆனால் தமிழ் வாரத்தில் இக்கு போடணும் அவங்க போட்டுட்டுன்னு தமிழ் அறிஞர் சொல்கிறாங்க. அதனால் ஒரு பெரிய தவறில், அது ஒரு பிழை, அந்த பிழையை அவங்க திருத்திக்கிறாங்க. ஆனால் அது இங்கிலீஷில் வெர்பிங்கில் வரும்போது ஆஸ் இட் இஸ் அது தமிழக வெற்றி கழகங்கிற போது அது 64 பேர். அது வெற்றி அடையுது, வெற்றி அடைகிறது தான். அப்போ டிஎம்கேக்கு இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் போட்டி இருக்குது. இது இப்போ பார்த்தா ஒரு சிறுபிள்ளைத்தனமாகவோ அல்லது குறைச்சி மதிப்பிற மாதிரி இருக்கும். இந்த ஜாதகம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. நான் உதயநிதி சார் ஜாதகத்தை 2006 ஒரு முறை பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட சொன்னேன், இவர் அருமையாக வருவார் பாலிடிக்ஸில் எதிர்காலத்துலேன்னு. அவங்க அதை அவ்வளோ தூரம் நம்பலை. ஆனால் 2021 அந்த காலகட்டத்தில் வருவார், இவர் அடுத்த கலைஞர் மாதிரி வருவார்னு நான் சொன்னேன். இதை நான் சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு யோசிச்சு பாருங்கள், 2006, இப்போ 18 வருஷம் ஆச்சு. 2021 அவர் எம்எல்ஏ ஆகிட்டார், பிறகு மந்திரி ஆகிட்டார். ஸோ அது வந்து அது வெறும் ஜாதக கணக்கு தான், வெறும் கணிதம் தான். இப்போ எல்லோரும் சொன்னாங்க தளபதி ஐயா வந்து ஸ்டாலின் ஐயா வந்து 2021 சிஎம் ஆக மாட்டார்னு. நான் எத்தனை வீடியோ போட்டு அவர் சிஎம் ஆவார்னு, கண்டிப்பாக சிஎம் ஆவார்னு சொன்னேன். அதே மாதிரி தான் சிஎம் ஆயிருக்காரு. ஸோ அது ஒன்றும் தவறில்லையே. நான் எத்தனையும் பேர்த்துக்கு நான் ஜாதகங்களையும் சொல்லியிருக்கேன், அத்தனையும் சரியாங்க. ஆக இது வெறும் ஜாதக கணிப்பு. இந்த தலை விதியை அவர் பயன்படுத்திக்கிட்டாருன்னா விஜய் சாருக்கு ஒரு டாப் லைஃப் இருக்குது. பயன்படுத்திக்கலைனாலும் அவரெல்லாம் யாருனாலே அசைக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு உதய தம்பி சாருக்கும் இவருக்கு நடுவத்தில் ஒரு பேலன்ஸ். இந்த பக்கம் தளபதி ஐயாக்கும் ஸ்டாலின் ஐயாக்கும், இந்த பக்கம் விஜய் ஐயாக்கும் அப்படியே மாறி மாறி அப்படியே போயிட்டே இருக்கும். அங்கே தளபதி ஐயா, உதயநிதி தம்பி, இந்த பக்கம் விஜய் சார். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரோக்கியமான போட்டி, ஆரோக்கியமான யுத்தம். இது கண்டிப்பாக நம்மளால் ரசிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களே எல்லாரும் இதை பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் கைடன்ஸ். ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி அமைப்பு அன்ஃபார்ச்சுனேட்லி பாலடைந்து கொண்டே வருது. அது காரணம் தலைவர்கள் நல்ல நேரத்தில் இல்லை. ஸோ அவங்க நல்ல நேரத்தில் வந்து எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியாது.
அதனால் எனக்கு தோணுது இது வந்து இவங்க முன்னால் வந்து எதிரில் வந்து திமுகனு விஜய் சார் எஸ்எஸ் திமுகனு மாறக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. சில வருடங்கள் கழித்து பேசுமே 2026 எப்படி ஆகுதுன்னு. ஆனால் கண்டிப்பாக 2026 இவர் ஒரு மேஜர் பவராக இருப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் என்னுடைய வாக்கியை நம்பலாம். நன்றி அம்பளை. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உடைய நண்பர்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இதை பார்க்கட்டும். எல்லா விஜய ரசிகர்களும் பொதுமக்களும் பார்க்கட்டும். அவருடைய ஜாதகத்தை பற்றி குறை சொன்னதுனால தான் இந்த வீடியோ போட்டேன். அவருடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் இல்லை, அவர் வந்து அரசியல்லாம் பண்ண முடியாது, அவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு ஒரு சில வீடியோக்கள் வந்துச்சு, ஒரு சில அஸ்ட்ராலஜி சொன்ன கருத்துக்களும் வந்துச்சு. அதனால் அது தவறுங்கிற சொல்ல வேண்டிய ஒரு கடமை அல்லது என்னுடைய கருத்தை சொல்ல வேண்டிய உரிமை எனக்கு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், விஜய் சார் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தி அரசியலில், கண்டிப்பாக வருவார், பாருங்கள். நன்றி.